ஹலோ எப்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீன் மார்க்ரெட் லாரன்ஸோட நாவல் த ஃபயர் டுவெல்லர்ஸ் ஸோ இந்த நாவலை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மனோவகா புக் சீரீஸில் தேர்ட் புக்காக பப்ளிஷ் ஆகியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னா அர்பன் சொசைட்டியோட ஸ்டேட்டை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடூரமான சு நிலையை வந்து நிலைமையை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நாவலிஸ்ட் பற்றி பார்க்கலாம் ஜீன் மார்க்ரெட் லாரன்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் கேனடாவில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்களோட நிக் நேம் வந்து பெக்கி அவங்களோட சூடானம் நேம் வந்து ஸ்டீவ் லேங்காஸ்டர் அவங்களோட மேனிடோபன் போயட்ரியில் மட்டும் அந்த சூடானம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஃபேமஸ் கெனடியன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் எஸ்ஐஎஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட் இவங்க வந்து ரைட்டர்ஸ் ட்ரஸ்ட் ஆஃப் கேனடா அப்படிங் அப்படிங்கிற ஒரு லிட்ரரி ஆர்கனைசேஷனுக்கு ஃபவுண்டராக இருக்க ஃபவுண்டராக இருக்கிறாங்க ரைட்டிங்கை இது பண்ணுற மாதிரி உற்சாகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அது அண்ட் இவங்களை வந்து ஃபேமஸாக எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா கெனடியன் டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம் நியல் கேமரான் ஸோ நியல் கேமரானுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஸ்டான்சி அண்ட் ரேச்சல் ஸோ அந்த ஸ்டோரியோட ப்ரோட்டகானஸ்ட் யார் அப்படின்னா ஸ்டான்சி தான் ஸ்டான்சி வந்து யார் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளிஃபோர்ட் மேக் எயின்ரோ ஸோ இவங்களுக்கு வந்து நாலு பசங்க ஸ்டான்சிக்கு வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆகுது அண்ட் கிளி கிளிஃபர்டு வந்து ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு இதில் கடைசி பொண்ணு ஜென் அவங்களுக்கு வந்து ஷீஸ் டம்ப் அவங்க ரெண்டு வயசு ஆகுது அவங்களால பேச முடியாது ஸோ அந்த அந்த நாவல் ஓப்பன் ஆகும்போது ஸ்டான்சி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேர்ட்ஸ் ப்ரீ சொல்லி கொடுக்குற மாதிரி டீச் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ ஸ்டான்சியோட பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் யாரெலாம் அப்படின்னா டெஸ் ஃபாக்லர் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜேக் ஃபாக்லர் ஸோ அவர் வந்து ஒரு ரேடியோ ஆக்டர் அண்ட் அடுத்த நெய்பர் வந்து பெர்தா கார்வே அவங்களோட ஹஸ்பண்ட் ஜூலியன் கார்வே அவங்க வந்து அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் அதர் கேரக்டர்ஸ் கிளிஃபர்டோட ஃப்ரெண்ட் பக்கில் ஃபெனிக் அண்ட் கிளிஃபர்டோட எம்ப்ளாயர் யார் அப்படின்னா தொர்லாக்சன் அண்ட் டாக்டர் ஸ்பிளெண்டர் ஒருத்தர் வராரு ஹிட்ரீட்ஸ் ஸ்டான்சி அண்ட் வேலண்டைன் டோனர் ஸ்டான்சியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அண்டு ஃபெனிக்கோட ஒய்ஃப் யார் அப்படின்னா ஜூலி டெலோரஸ் ஆப்பிள் டன்னு ஒருத்தவங்க வந்து வராங்க அண்ட் பாலிக்ளாம் விமென் அவங்க யார் அப்படின்னா நியூ ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸிபெக்ட் பண்ணுவாங்க இப்போ ஏதாவது மார்க்கெட்டில் நியூ ப்ராடக்ட் வருது அப்படின்னா தெரு தெருவாக போய் முன்னாடி காலத்துலலாம் சொல்லிகிட்ருப்பாங்களே ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை தான் ஒர்க் பாலி பாலிக்ளாம் விமென் சொல்கிறாங்க அண்டு ஸ்டான்சியோட பையன் அயனோட ஃப்ரெண்டு பேர் என்னென்னா பீட்டர் ஷலோனர் இன்னொரு இன்னொரு கேரக்டர் இருக்குது லியூக் வென்ட்யூரி young artist and writer so இவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது இட்டாலியன் அண்டு இந்த ஸ்டோரி இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம் so ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிளிஃபர்டுக்கு வந்து 43 த்ரீ இயர்ஸ் ஆகுது சேல்ஸ்மேனாக வேன்கோவரில் உள்ள ப்ளூ ஜே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அண்டு ஸ்டான்சேக்கு வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆகுது அண்டு ஸ்டான்சி வந்து எப்படி என்ன பிகினிங்கில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா எப்பவுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு வந்து ஃபேட் ஆயிடுச்சு குண்டாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிக்கிட்டே இருக்கிறா ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறா ஃபேமிலி நாலு பசங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறா ஸோ அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா அவளோட கரண்ட் ஸ்டேட்டுக்கு இந்த கஷ்டப்படுற வரி பண்ணுற நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் எஜுகேஷன் தான் அவள் ஒழுங்காக அவள் நல்ல அவளுக்கு ந நல்ல எஜுகேஷன் கிடைக்காததுனால தான் இதெல்லாம் காரணம் அப்படிங்கிறா ஸோ அதுக்கு ஒரு கோர்ஸ் சொல்கிறா எவ்ரி திங் வுட் பி ஆல் ரைட் இஃப் ஒன்லி ஐ ஐ வாஸ் பெட்டர் எஜுகேட்டட் எல்லாமே எப்போ நல்லா இருந்திருக்கோன்னா நான் நல்ல எஜுகேஷன் எனக்கு கிடச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் ஐ விஷ் ஐ லிவ்ட் இன் சம் கண்ட்ரி வேர் ப்ராட் பீம்டு விமென் வேர் ஃபேஷனபிள் ஸோ நான் வந்து அவள் வந்து எப்போவுமே ஃபேன்டசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாள் இல்லாத ரியாலிட்டியை வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பாள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த அவழ்ந்த டைமில் வந்து கண்ட்ரியில் வந்து வார்ஸ் நிறையா நடந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஷி வாஸ் டிஸ்டர்ப் பை த வயலன்ஸ் ஆஃப் வார்ஸ் அண்டு அந்த வார் வாரை வாரை பற்றின நியூஸ்லாம் கேட்கும் போது அவங்க அப்பா ஒரு இன்சிடெண்ட் நரேட் பண்ணது ஞாபகத்துக்கு வருது ஒரு எயிட்டீன் இயர் ஓல்ட் பாய் ஸோ அவங்ககிட்ட ஒரு ஹேண்ட் கிரனேட் வந்து பக்கத்தில் அவங்க பக்கத்தில் விழுத்துருச்சு ஸோ இட் ஃபெல் பிட்வீன் ஹிஸ் லெக்ஸ் ஸோ அது பிளாஸ்ட் ஆகி அவனோட லைஃபே வந்து போயிருச்சு ஸோ அதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ டிஸ்டர்ப்ட் பை த க்ரைம் நியூஸ் சீங் த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் கிரைம் நியூஸ் அடிக்கடி வரும்ல ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறா ஷி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹர் லைஃப் எல்லாமே வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக வந்து அவள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ஸ்டான்சியோட பர்த் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மனவாக்கா அண்டு வேன்கோவருக்கு எப்போ வந்திருப்பாள் அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் நைன்டீனில் இங்கே வந்து ரீச் ஆகிருப்பா ஸோ அவளுக்கு எப்போவுமே வந்து டெஸ்ட் ஃபாக்லரை பார்க்கும்போது அவள் இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணுவாள் ஸோ டெஸ்ட் ஃபாக்லர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக்ஸ் அவங்களோட ஸ்கின்ஸில் ஸ்கின்ஸ்லலாம் போ ஸ்கின்ல போடுவாங்களாம் அண்ட் அவங்கள வந்து ஸ்லிம்மாக வைக்கிறதுக்காண்டி பாடியை வந்து ஸ்டாவ் பண்ணுவாங்க அதாவது ஃபுட்டு வந்து டயட்லேயே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து அவளுக்கு வந்து இன்ஃபீரியராக வந்து ஃபீல் பண்ணுவாள் ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா அவர் விண்டோ வழியாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு விண்டோ வழியாக ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு ஸ்னோ மவுண்டென் இருக்கும் ஸோ அந்த மவுண்டெயினை வந்து அவள் வந்து மவுண்டெனுக்கு போகணும் யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாள் ஸோ இதை வந்து ஒரு தடவை அவர் அவளோட நெய்பர் ஜேக் ஃபாக்லர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து மார்க் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா இது உன்னோட டெத் விஷா அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணுவார் அவள் எப்போவுமே வந்து அவளோட லைஃப் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பாள் இப்படி இருந்தால் நம்மளோட லைஃப் அப் மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வந்து இமேஜினேஷனில் வந்து மூழ்கியிருப்பாள் அண்ட் ஒன்ஸ் வந்து அவள் வந்து வெளியில் போயிட்டு வெளியில் போகும்போது ஒரு செவன் இயர் ஓல்டு பாய் மேலே ஒரு பைக் வந்து மோதிருக்கும் அவன் வந்து லைஃப்லெஸ்ஸாக வந்து ரோட்டில் வந்து கிடப்பான் ஸோ அதை வந்து அவள் விட்னஸ் பண்ணுவாள் விட்னஸ் பண்ணோன்னே பக்கத்தில் போய் அந்த பையனை கூட பார்க்காம என்ன பண்ணுவாள் வேகமாக வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் பசங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு போய் பார்ப்பாள் ஸோ அவளுக்கு வந்து ஃபேமிலியோட சேஃப்டி வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியம் ஷி வரிஸ் மச் அபவுட் ஹர் ஃபேமிலி அண்ட் அவளோட கேரக்டர் பற்றின ஒரு கோட்ஸ் தான் இது

ரெண்டு பேருமே வந்து அவ்வளோவா வந்து கம்யூனிகேட் பண்ணாமலே க கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க ஸோ அதை எப்படி கோட் பண்ணுறா அப்படின்னா டாம் சைலன்சஸ் இருக்கும் ஒரு சுடுகாட்டில் சுடுகாட்டில் எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி எங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் அனுபவித்த அதே விஷயத்த என்னோடய பிள்ளைங்களும் வந்து அனுபவிக்க கூடாது என் பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாள் வேறஸ் இவ அப்படின்னு நினைக்கிறேன் வேற சா கிளிஃப் எப்படி எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிஸ்னஸ் மேலேயே தான் வந்து அவனுக்கு ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டு ஒழுங்காகவே வந்து ஃபேமிலி கூட கம்யூனிகேட் பண்ணவே மாட்டான் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் ஸோ அதை பற்றி ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்கிறா த ஸ்லைட்டஸ்ட் எஃபர்ட் அட் ஸ்பீச் சீம்ஸ் டூ மச் ஃபார் ஹிம் லேட்லி டூ டெலி டெபிலேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்புறம் வந்து ஷி ரிமெம்பர்ஸ் ஒரு அடல்ட் எஜுகேஷன் கோர்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணத ரிமைண்ட் பண்ணுறாள் ஸோ எதில் அந்த கோர்ஸ் பண்ண அப்படின்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராமாவில் ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஹெச்டி ப்ரொஃபசர் யங் பிஎஸ்டி ப்ரொஃபஸர்கிட்ட கிளைட்டம் நெஸ்டாவோட கேரக்டரை பற்றி என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா ஆர்கியூ பண்ணியிருப்பாள் குவாரல் பண்ணியிருப்பா ஸோ இந்த கோர்ஸ் வந்து அந்த கிளைட்டம் நெஸ்டா கேரக்டரை பற்றி அவள் குவாரல் பண்ணியிருப்பாள் அதை பற்றி சொல்கிறதான்

யாருக்கும் தெரியாமல் அவளே வீட்டை விட்டு போய் அவளே ட்ரெயின் ஏறி வீட்டை விட்டு போய் வினிபேக்கில் அந்த கோர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை பார்த்து திருப்பி ரிட்டர்ன் வரணும்ல ஸோ அதுக்காக பிஸ்னஸ் கோர்ஸ் வினிபேக்கில் படித்தா அண்ட் இவளோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் இவளோட அம்மா வந்து ஷீ இஸ் பிளைண்ட் அண்ட் இவளை 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 பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்க்க அவளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டெம்பிள் மாதிரி நீட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸஸோட அசிஸ்டன்ஸை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா பட்டர்ஃப்ளை ப்ரீஸ்டஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் வரலாம் அண்ட் நெக்ஸ்ட் கிளிஃபர்ட் வந்து சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்ருப்பான்ல ப்ளூ ஜே க்ரசண்ட்டில் ஸோ அங்கே வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா என்சைக்ளோபீடியாஸை வந்து என்ன பண்ணுவான் செல் பண்ணுவான் ஸோ இது இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க எக்ஸாமில் அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு புது ஜாப் கிடைச்சிரும் ரிச்சா லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு நியூ ஜாப் கிடைக்கும் ஸோ அங்கே என்ன வேலை அங்கே என்ன நடக்குது ரிச்சா லைஃப்னா என்ன அப்படின்னா விட்டமின் ஏ பில்ஸை வந்து அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவனோட ஃப்ரெண்டு ஃபெனிக் இருக்கானில் அவன் வந்து ஒரு டக் டிரைவர் அவன் அவன் ஒரு தடவை கிளிஃப் வந்து மீட் பண்ண வந்திருக்கான் மீட் பண்ண வந்துட்டு அவனோட லைஃப்பை பற்றி ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு ஃபோர் இயர்ஸ் ஆச்சு என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டு போய் நான் பிள்ளையோட நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டுருப்பான் அண்ட் இதுக்கிடையில் ஒரு த்ரீ இயர்ஸ் அகோ வந்து ஒரு தடவை ஸ்டான்ஜேயோட பையன் அயன் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வருவான் என்ன ஃபார்ம் அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் ஃபார்ம் ஏதாவது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி ஏன்னா அங்கே வந்து வார் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது ஏதாவது வார் பாம்ஸ் ஏதாவது ஸ்கூல்ஸில் எதாவது இது பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கே அவங்கள வந்து பேரண்ட்ஸை இது பண்ண முடியலனா அடுத்து யார்கிட்ட வந்து அந்த பிள்ளைங்கள ஒப்படைக்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் அது ஸோ அந்த ஃபார்மில் வந்து ஸ்டான்ஸே வந்து காமிக்கலாக என்ன ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா யார்கிட்ட அடுத்த பர்சன் யார்கிட்ட அவங்க பிள்ளைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் கேட்பாங்க அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்லி என்ன எழுதியிருப்பான்னா கார்டன் எழுதியிருப்பாள் அட்ரஸில் வந்து ஹெவன்னு காமிக்கெலாம் எழுதியிருப்பாள் ஸோ அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க அண்டு இப்போது கிளிஃபர்டுக்கு வந்து ரிச்சாக லைஃப்பில் வந்து ஒர்க் அடைச்சிட்டு ஸோ ஒர்க்கில் ஒர்க்கில் வந்து ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒன் வீக் அப்புறம் ஸோ அந்த பார்ட்டியில் வந்து இது ஸ்டாண்டே வந்து டெலோரஸ் ஆப்பிள்டன் அப்படிங்கிறவ கூட கிளிஃப் வந்து க்ளோஸாக இருக்கிறத வந்து வாட்ச் பண்ணுறா ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக பீச்சுக்கு போயிடுறா ஸோ அங்கே யாரை மீட் பண்ணுறா அப்படின்னா லியூக் வந்து மீட் பண்ணுறா ஸோ அவன் வந்து அவர்கிட்ட பேசும்போது இவன் வந்து அவளுக்கு மேரேஜ் ஆச்சுனே வந்து சொல்லலை அவனும் அவனோட லைஃப் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே வந்து ரிவீல் பண்ணலை ரெண்டு பேருக்கு இடையில் வந்து லவ் வந்து ப்ளூம் ஆகுது அண்டு லூக்கை வந்து இவளால் மறக்க முடியல ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபோர் டேஸ் கழித்து அதே பீச்சுக்கு வந்து அவள் போகிறாள் ஸோ லூக் வந்து அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனோட அவளோட அவனோட சிஸ்டர் ஏஞ்சலோட ரீசன்ட் வெட்டிங் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறான் அண்டு திருப்பி வீட்டு போகிறா ஃபேண்டசைஸ் ஃபேண்டசி பண்ணிகிட்டே இருக்காள் லூக்கை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறாள் திடீர்னு இவளுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது கிளிஃபோட ஃப்ரெண்டு ஃபெனிக் வந்து இறந்துட்டான் அப்படி நியூஸ் வருது ஸோ கிளிஃபர்ட் வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுகிட்ருக்கான் அவனோட ஃப்ரெண்டை வந்து மறக்க முடியல இட்டாலியில் வா வார் இருக்கப்போ ஃப்ரெண்டு எப்படிலாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணான் ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான் கிளிஃபர்ட் வந்து ஒன்ஸ் வந்து டெலோரஸ் கூட ரொம்ப க்ளோஸ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பான் ஏ ஏன் அப்படின்னா ஸ்டான்சே வந்து ஃபெனிக் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு இவன் வந்து டெலோரஸ் கூட மூவ் ஆயிருப்பான் இதுக்கடையில் ஸ்டான்சேவோட ஃப்ரெண்ட் வேலண்டைன் வந்து வராங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ நம்ம வந்து நம்ம நம்ம ஸ்கூலில் படித்த ஒருத்தர் ஞாபகம் இருக்கா வெர்னான் விங்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல ஸோ அவர் இப்போ இந்த ஊரில் வந்து நீ இருக்கிற ஊரில் வந்து பெரிய ஒர்க்கில் இருக்காராம் மேனேஜராக இருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் ஸோ அவருக்கு வந்து ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு அண்டு அவரோட கா காலில் வந்து அவருக்கு ஒரிஜினல் லெக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஊரை விட்டு ஊர் வந்து நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கார் இப்போ அவர் எந்த இடத்துக்கு மேனேஜர் அப்படின்னா ரிச்சா லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அப்படின்னொன்னே இவ இல்லையே அந்த கம்பெனியோட மேனேஜர் நேம் வேற இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து ரியலைஸ் ஆகும் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே சொல்லி யோ இது பண்ணிகிட்ருக்கும்போதே ஆன் யாருக்கு வேணவனுக்கு வந்து வேற ஜாப் கிடச்சிரும் மாண்ட்ரியல்ல மேனேஜர் ஜாப் கிடச்சிரும் இதுக்கு இடையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டான்ஜியோட நெய்பர் டெஸ் இருக்காலை ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவளே வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காண்டி பில்ஸ் நிறைய சாப்பிட்ருப்பா அண்ட் நிறையா வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பா பாட் பாட்டில் ஆஃப் ஃப்ரை வந்து அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அவளை அவளை அவள் டெத்துக்குள்ளே போகலை அவளை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க ஒரு மென்டல் அசைலமில் வந்து அவளை வந்து வைக்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவள் என்ன நினைக்கிறா இப்போ டெஸ்ட் பற்றி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவள் டெஸ்ட்டை பார்த்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறா அவள் டெஸ்ட்டுக்கு வந்து குழந்தை இல்லை இருந்தாலும் வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு இருப்பாள் நம்மளுக்கு குழந்தை இருக்குது ஃபேமிலி இருக்குது இருந்தாலும் நம்ம ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறோம்னு நினைக்கிறாள் ஸோ அவள் உலகத்துக்கு தான் அப்படி இருந்திருக்கா டெஸ்டுக்குள்ளேயும் குறைகள் குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா அண்ட் ஒன் டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்டாஞ்சை வந்து பீச்சுக்கு போயிருப்பாள் ஸோ அதில் எல்லோரும் விளாண்டுட்ருப்பாங்க ஸ்டான்சே வந்து டே ட்ரீம் பண்ணிகிட்ருப்பாள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே டன்கன் வந்து ட்ரவுன் ஆயிடுவான் கொஞ்ச நேரத்தில் பதறி கடைசியில் காப்பாற்றிடுவாங்க ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீல் பண்ணுவாள் நம்ம வந்து டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ரியாலிட்டி வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரி அவ ரியலைஸ் பண்ணுவா அண்ட் ஸ்டான்சேவோடய ஃபார்ட்டியத் பர்த்டே வந்து வரும் ஸோ அப்பா வந்து அவளோட தங்கச்சி ரேச்சலும் அவங்க அம்மா வந்து வருவாங்க அவங்க அம்மா வந்து பிளைண்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து இப்போ இறந்துருப்பார் ஸோ அவங்க அப்பாவோட ரிவால்வர் வந்து கிட்டே தான் இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாள் அண்ட் அதை பார்த்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபியர் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணிடுறா அப்படின்னா டிம்பர் லேக்கில் வந்து தூக்கி போட்டுறா அண்ட் ஸ்டான்ஜேக் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து ஹெட் ஏக் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவள் பயப்படுவாள் நம்மளுக்கு பெரிய நோய் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாள் அண்ட் டாக்டர் ஸ்பெண்டர் கிட்டே எக்ஸாமின் பண் பண்ண சொல்லுவாள் அவர் எக்ஸாமின் பண்ணிட்டு பிரெயினில்லாம் ஒன்றும் இல்லை பிரெயின் ட்யூமரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவார் அண்ட் ஸ்டாண்டே ஃபைனலாக தான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இப்போது வாழ்கிற வாழ்க்கையில் லூக்கோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் டெத்து தான் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா பேட் பூன் நம்பர் தெர் இஸ் கோல் மைன் இன் த ஸ்கை ஸோ அது என்னன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணுறா ஏற்கனவே நான் சொன்னேன்ல டே ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பாள் இப்படி இருந்தால் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்குலாம் திங்க் பண்ணிட்டே இருப்பாளா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா யூட்டோப்பியன் சொசைட்டியை வந்து சொசைட்டி மாதிரியே நம் நம்ம சொசைட்டி மாறணும் அப்படின்ட்டு ஃபேன்டசைஸ் பண்ணிகிட்டே இருக்கா கடைசியில் இந்த நாவல் எப்படி எண்டாகுது அப்படின்னா சாரி இட் இஸ் நாட் ரெவல்யூஷன் ரீகன்சலேஷன் சரியா இட் டென்ஸ் வித் நோட் ஆஃப் ரீகன்சலேஷன் அண்டு என்ன அக்சப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னா எந்த எந்த திங்ஸுமே வந்து லைஃப்பை வந்து ரியாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறா அப்படின்னா அக்சப்ட் பண்ணிக்கிறா சரியா ஸோ கரெக்ட் தட் இட் டென்ஸ் வித் நோட் ஆஃப் ரீகன்சலேஷன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்